புதினா, வெல்லம், உப்பு, கருவேப்பிலை, சுக்கா, சுக்கானா வினிகர், ஆட்டை அரிச்ச வந்து நல்லா வேக வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தண்ணி பட தண்ணி இல்லாமல் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், கொடமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், பட்டை மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய், வெந்தயம், சின்ன சீரகம், உளுந்து, நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றினா அது கொஞ்சம் நல்லா தாங்கும், ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாய், உளுந்து, சின்ன சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்குவோம். வதக்கிக்குவோம். இன்றைக்கி ஆட்டை அரிச்சி ஊறுகாய் செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ரொம்பவும் வதக்கக்கூடாது, அப்புறம் அது கசப்பு ஆயிரும். இதில் பூண்டும் சின்ன வெங்காயமும் ஈரக்காசம் இல்லாமல் போடணும். நல்லா வதக்கிடுவோம். உப்பும் வெள்ளத்தையும் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இனிப்பு புளிப்பாக இருக்கணும்ல, அதனால் லைட்டாக போட்டுக்குவோம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள், பட்டை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிஞ்சி விடுவோம். தண்ணி படக்கூடாது, தண்ணி போடாமல் தான் அந்த ஊறுகாய் செய்யணும். ஆட்டை அரிசி போட்டுக்குவோம் பொரியல் பண்ணி. இதுலேயே லைட்டாக சுக்கா ஊற்றிக்கங்க. போட்டுட்டு அடுப்பண்ணி பாட்டிங்க, ஏன்னா சுக்காவோட இது வந்து இதாக இருக்கும். கொடை மிளகா போட்டுக்குவோம் கொஞ்சம் வித்தியாசத்துக்கு. புதினா ஒன்றெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு தான் இறக்கணும். ரொம்ப வந்தால் நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட் ஓடிடும். உங்களை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.